எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பால் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள்லாம் கிடைக்குது, அதே மாதிரி அதனால் என்ன பக்க விளைவுகள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். மேலும் பால் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைக்கு முதல் உணவே பால்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது இயற்கை தரும் இனிய ஊட்டச்சத்து பானம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் மனிதன் விவசாயத்திலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்ட போது பிற விலங்குகளின் பாலை பயன்படுத்த தொடங்கினான். ஆடு, பசு, எருமை, கழுதை, குதிரை, ஏன் ஒட்டகப்பால் வரை மனிதன் பருகாத பாலே இல்லை. ஆனால் தாய்ப்பாலுக்கு பிறகு பசும்பாலே குழந்தைகளுக்கு எளிதில் ஜீரணமாகும் என்கிறது மருத்துவ உலகம். உலகளாவிய பால் உற்பத்தியில் பசும்பால் உற்பத்தி மட்டும் 85%. பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மிகவும் அவசியம். ஏதோ ஒரு காரணத்தால் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கிடைக்காமல் போனால் அதற்கு மாற்றுதான் பசும்பால். கிட்டத்தட்ட தாய்ப்பாலுக்கு இணையான குணங்களும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வளர்க்கும் தன்மையும் பசும்பாலில் மட்டும்தான் இருக்கிறது. பால் மாட்டின் ரத்தம் இல்லை, அது தாவரங்களின் உயிர்ச்சத்து மற்றும் பசு சாப்பிடும் பச்சை தாவரங்களின் உயிர்ச்சத்து பசுவின் உடலில் போய் மாற்றம் பெற்று பாலாக வருகிறது. ஆயுர்வேதத்தில் பாலிற்கு என்று ஒரு தனித்துவமான இடம் உள்ளது. கேசின் என்கின்ற முழுமையான புரோட்டீன் அதில்தான் அதிகம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் கால்சியம் சத்தை அதிகமாக கொண்டுள்ள திரவ உணவு பால்தான். இப்போ பசும்பால்லையும் எறும்பு பால்லையும் என்னெல்லாம் சத்து இருக்கு, அது யாரெல்லாம் குடிக்கலாம், எப்படி குடிக்கலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பசும்பால் இது தாய்ப்பாலுக்கு இணையானது. ஃபோலிக் அமிலம், தயமின், பொட்டாசியம் நிறைந்தது. பசும்பாலில் அனைத்து வித அமினோ அமிலங்களும் உள்ளன, ஆனால் புரதத்தின் அளவு குறைவு. கால்சியம் லாக்டோஸ் நிறைந்தது. இது உடலுக்குள் சென்று லாக்டிக் அமிலமாக மாறுகிறது. லாக்டிக் அமிலம் உடலுக்கு தேவையான புரதம் மற்றும் நார்ச்சத்துக்களை உறிஞ்ச உதவுகிறது. மேலும் வயிற்றுப்புண்ணின் வீரியத்தை குறைகிறது. 45 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மெனோபாஸ் நிலையில் ஏற்படும் எலும்பு அடர்த்தி குறைதலினும் ஆஸ்டியோபொரோசிஸ் பிரச்சனையை போக்குகிறது. வளரும் குழந்தைகள், சிறுவர்களது எலும்பு வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. வயதானவர்களுக்கு எலும்பு தேய்மானம் அடைவதை தடுக்கிறது. பாலில் இருக்கும் லாக்டோஸை உடல் கிரகிக்காது. எனவே வயிற்றுப்போக்கு, டைபாய்டு இருப்பவர்கள் பாலை அருந்தக்கூடாது. 5 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் தினமும் 400 மில்லி பால் சாப்பிடுவது நல்லது. 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் உட்கொள்வது சிறந்தது. இளம் வயதினர் மிதமான கொழுப்புள்ள பாலையும், 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் குறைந்த கொழுப்புள்ள பாலையும், வயதானவர்கள் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலையும் குடிப்பது நல்லது. பாலை எப்போதும் காய்ச்சி குடிப்பது சிறந்தது. அப்போதுதான் அதில் உள்ள தொற்றுகளும் பாக்டீரியாவும் கொல்லப்படும். அதிக வெப்பத்தில் கொதிக்க வைக்க தேவையில்லை. சில நிமிடங்கள் காய்ச்சினாலே போதும். மேலும் கடையில் வாங்கியதும் உடனே பயன்படுத்துவது நல்லது. அவசியமெனில் ஃப்ரிட்ஜில் வைத்து பாக்கெட்டில் குறிப்பிட்டுள்ள நாள் வரை பயன்படுத்தலாம். முடிந்தவரை தேவையான போது வாங்கி அப்போதே பயன்படுத்துவது நல்லது. நீண்ட நேரம் கொதிக்க வைத்தால்தான் பால் காய்ச்சுவது என பலரும் நினைக்கின்றனர். இது தவறு. நீண்ட நேரம் கொதிக்க விடும்போது பாலில் உள்ள லேக்டால் புமின் என்னும் வே புரோட்டீன் உள்ள சத்துக்கள் வெளியேறிவிடும். தற்போது பெரும்பாலானோர் பாக்கெட் பால் தான் பயன்படுத்துகின்றனர். பச்சை, நீலம் என விதவிதமான பாக்கெட்களில் கிடைக்கும். ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசங்கள் உள்ளன. கொழுப்பு சேர்ப்பதை பொறுத்து பால் பல்வேறு வகையாக பிரிக்கப்படுகிறது. இப்போ எருமை பாலை பற்றி பார்க்கலாம். எருமை பாலில் ஃபோலிக் அமிலம், தயமின், ரிபோப்ளோவின் நிறைவாக உள்ளன. இதில் கொழுப்பு அதிகமாக உள்ளதால் வயதானவர்கள் சாப்பிட உகந்தது அல்ல. உடல் பருமன் உள்ள குழந்தைகள் தவிர்க்க வேண்டும். அதீத சுறுசுறுப்பான குழந்தைகள், எடை குறைவான குழந்தைகளுக்கு அளிக்கலாம். பொதுவாக காமாலை, வைரஸ் காய்ச்சல் உள்ளவர்கள் எருமை பாலை தவிர்ப்பது நல்லது. வயிற்றுப்புண் உள்ளவர்களுக்கு பால் மிகவும் சிறந்தது. இப்போ பால் குடிக்கிறதுனால என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். உண்ணும் உணவுப் பொருட்களிலேயே பால் மிகவும் இன்றியமையாத ஒன்று. பால் சுவையுடன் இருப்பதோடு சத்துக்கள் அதிகம் நிறைந்த உணவுப் பொருளும் கூட. பாலில் நல்ல தரமான புரதம், கொழுப்பு, சிறிய அளவில் மாவுச்சத்து, மெக்னீசியம் போன்ற பலவிதமான சத்துக்கள் உள்ளன. மற்ற பொருட்களில் இல்லாத சில சத்துக்கள் பாலில் உள்ளதால் நம் எல்லோரும் 500 மில்லி அளவு பாலை கண்டிப்பாக தினசரி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நம்மில் எத்தனை பேர் தினமும் பால் குடிப்பதை பழக்கமாக வைத்திருக்கிறோம்? குழந்தைகளில் தொடங்கி பெரியவர்கள் வரை பலரும் பால் குடிப்பதை அதிகம் விரும்புவதில்லை. குறிப்பாக பெண்கள் பால் குடித்தால் குண்டாகி விடுவோம், முகப்பரு வந்துவிடும் என்று பல காரணங்களை காட்டி பால் குடிப்பதை தவிர்த்து வருகிறோம். ஆனால் உண்மையில் தினமும் பால் குடித்தால் நிறைய நன்மைகள். மாதவிடாய் நின்றுவிட்ட பெண்கள் கண்டிப்பாக 500 மில்லி வரைக்கும் பால் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எலும்புகளின் வலிமைக்கு கால்சியம் மிகவும் முக்கியமானது. இத்தகைய கால்சியம் வயது அதிகரிக்கும் போது குறைய ஆரம்பிக்கும். பாலில் உள்ள கால்சியம் உங்களின் உடலை பராமரிக்கும். மேலும் இரத்த கொதிப்பு கட்டுப்பாட்டிற்கும், உடல் பருமன் குறைவதற்கும், இதய நோயிற்கும், புற்றுநோய், நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கும் பாலை தினமும் எடுத்துக்கொள்ளலாம்.
சிறுநீரக கற்கள் இருக்கும் நோயாளிகள் கூட பாலை அருந்தலாம். பாலில் வைட்டமின் B12 உள்ளது. இந்த வைட்டமின் B12 நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமானது. தினமும் காலையிலும் இரவிலும் பால் குடிப்பதன் மூலம் வயிறு நிரம்பி ஆரோக்கியமாக இருக்கலாம். தினமும் இரவில் ஒரு கப் பாலில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் மற்றும் சில துளிகள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து குடித்தால் நன்றாக தூக்கம் வரும். பாலில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது. இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ளும். பெரும்பாலானோர் அஜீரண கோளாறுகளால் அடிக்கடி அவசைப்படுவார்கள். இதற்கு முறையற்ற வாழ்க்கை முறை அல்லது ஜங்க் உணவுகளை அதிகம் உண்பது காரணமாக இருக்கலாம். ஆனால் அஜீரண கோளாறு மலச்சிக்கல் முறையற்ற குடல் இயக்கம் போன்றவற்றிலிருந்து வெள்ளம் விடுவிக்கும். அதுவும் பாலுடன் வெள்ளத்தை கலந்து தினமும் குடித்து வந்தால் செரிமான மண்டலத்தின் செயல்பாடு மேம்பட்டு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதிலிருந்து முற்றிலும் விடுபடலாம். மூட்டு வலி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொண்டவர்களுக்கு பால் மிகவும் நல்லது. பாலில் உள்ள கால்சியம் எலும்புகளை வலுப்படுத்தி மூட்டு வலிகளை குறைக்கும். அதிலும் பாலுடன் வெள்ளத்தை கலந்து குடிப்பதால் இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும். குழந்தைகளுக்கு ஒரு வயது பூர்த்தி ஆவதற்கு முன்னர் அவர்களுக்கு பசும்பால் கொடுக்கக்கூடாது. இது எல்லா நிபுணர்களும் ஒப்புக்கொள்ளும் ஒரு விஷயம். அதுவரைக்கும் உங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் அல்லது புட்டிப்பாலுடன் குழந்தைகளுக்கான திட உணவும் சேர்த்து கொடுக்க வேண்டும். ஆனால் குழந்தைக்கு 6 மாதம் பூர்த்தியான பின்னர் அவர்களுக்கான உணவில் சிறிதளவு பசும்பால் சேர்த்து கொள்ளலாம். ஏனெனில் பசும்பாலில் சிறந்த ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இது உடலை வலிமையாக்க உதவுகிறது. அதிலும் இது சிறந்த புரோட்டீன்கள் கார்போஹைட்ரேட் வைட்டமின்கள் மற்றும் ஜிங்க் ஆகியவை குழந்தைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது. முடிக்கு தேவையான போஷாக்கு மற்றும் ஈரப்பதம் இல்லாததால் தான் முடி வறண்டு அதிகமாக உதிர துவங்கும். அதனை தவிர்க்க பாலை முடியின் வேர்கால்களுக்கு படுமாறு நன்றாக தேய்த்திடுங்கள். பின்னர் எல்லா முடிக்கும் பால் படுமாறு தழுவிக்கொள்ள வேண்டும். நன்றாக காய்ந்ததும் கழுவிடலாம். வாரம் 2 முறை இப்படி செய்வதனால் முடி உதிர்வை தவிர்க்கலாம்.